Hi guys, welcome back to Read with Rashmi channel. If you are watching this channel first time, please subscribe and watch. And this is a useful video. So, what video is things title உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் ஸ்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் திங்ஸ் டு கீப் இன் மைண்ட் பிஃபோர் கோயிங் டு த புக் ஃபேர் அப்படின்றது தான் இன்னைக்குரிய டாபிக் ஸோ இதில் என்ன மைண்டில் இருக்கிறது எப்படி வந்து இதில் என்ன ஜஸ்ட் வந்து பேக மாட்டினோமா போனோமா வந்தோமா அப்படின்னு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கலாம் அதுதான் கிடையாது பிகாஸ் வந்து நான் நிறைய வந்து சஃபர் ஆகியிருக்கேன் ஸோ அதனால வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் லேட் யூ வில் பி தேங்கிங் மீ தேங்க் பண்ணலன்னு பரவாயில்ல பிகாஸ் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வி ஆர் ஃபேமிலி ஜஸ்ட் கிவ் சம் லவ் டு மீ அது போதும் அண்ட் இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங்காக வந்து ஒரு புக் ஃபேர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் வந்து நம்ம நம்மளை எப்படி வந்து நம்ம ப்ரெப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதா வந்து இப்போ வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் திங் வந்து பிளானிங் ஸோ இதில் என்ன பிளான் பண்ண இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் வந்து ஒரு புக் எக்ஸிபிஷன் வந்து தமுக்கத்தில் நடக்கும் அதே மாதிரி சென்னையில் ஒயம்சிஏ அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் அண்டு இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அந்தந்த புக் ஸ்டோர்ஸ் வந்து அந்த மாதிரி ஹால் மாதிரிலாம் போடுவாங்க சில பிளேசஸில் சில லொக்கேஷன்ஸில் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதிரி புக் ஃபேர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சில இன்ஸ்டா பேஜஸ் வந்து புக் ஃபேர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்ட் புக்ஸ் ஃபேக்ட்ரி 99 புக்ஸ் கார்ட் இப்போ நம்ம சேனல்லே வந்து ரெண்டு வீடியோ வந்து பேக் டு பேக் வந்து வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி நிறையா வந்து புக் ஃபேர்ஸ் அண்ட் புக் எக்ஸிபிஷன்ஸ் வந்து பேக் டு பேக் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் பட் நீங்கள் வந்து எப்போ வந்து போகிறீங்க இப்போ சில புக் ஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1 week தான் நடக்கும் 10 days அந்தளவுக்கு தான் வந்து நடக்கும் சில புக் ஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 15 days வந்து நடக்கும் அண்ட் இந்த மந்த் ஒரு புக் ஃபேர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அடுத்த 2 months கழிச்சு திரும்ப அந்த புக் ஃபேர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டே வரணும் சரி ஓகே இன்றைக்கி வந்து 99 புக்ஸ் கார்டில் வந்து இன்ஸ்டா பேஜில் வந்து இங்கே பெங்களூரில் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அடுத்து மங்களூரில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீ பிளான்டாக வந்து எந்த டேட்டில் நீங்கள் வந்து போக போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் எடுத்த எடுப்பிலே வந்துட்டு நீங்கள் வந்து போகணும் அப்படின்லாம் கிடையாது இப்போ நானாக பார்த்தீங்கன்னா யூஸ்டு புக்ஸ் ஃபேக்ட்ரி 99 புக்ஸ் கார்டில் வந்து ரெகுலராக வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு 1 year மேலே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் சரி ஓகே இவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஓகே நம்ம மெதுவாக போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஃபர்ஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணுறப்போ போல் செகண்ட் டைம் வந்து கண்டக்ட் பண்ணும்போது ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்கெடியூல்டாக வந்து ஓகே இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிக்கணும் இந்த டைமில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் பிளான் பண்ணி போனேன் ஸோ இது வந்து அப் டு யூ தான் சம்மர் ஹாலிடேஸில் அந்த மாதிரி வந்து கிட்ஸோடு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோடு வந்துட்டு இங்கே போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட அவுட்ஃபிட் ஸோ அவுட்ஃபிட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு காட்டன் அவுட்ஃபிட்டில் நீங்கள் சம்மரில் போகிறீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளான ஒரு காட்டன் அவுட்ஃபிட்டில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட மேலே வந்து நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களோட கம்ஃபர்டபுள் தான் அது வந்து உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் போட்டிருக்கு தான் கம்ஃபர்டபுள் இல்லை எனக்கு ஜீன் போட்டிருக்கு தான் கம்ஃபர்டபுள்னா அது உங்களோட சாய்ஸ் தான் பட் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் சாண்டல்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஸ்னீக்கர்ஸோ இல்லை வந்து ஹீல்ஸ்லாம் தயவு செய்து வந்து போட்டுட்டு வந்து புக் ஃபேர் பக்கம் வந்து போயிடாதீங்க பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு சஃபர் நாட் மீ ஹீல்ஸ்லாம் போடாதீங்க ஃப்ளாட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் குஷன் வச்ச மாதிரி வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நேரம் வந்து நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கீங்க இல்லை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஃப்ளாட்ஸோ இல்லை வந்து ஸ்னீக்கர்ஸோ இல்லை வந்து வெஜ்ஜஸோ அது வந்து உங்களோட கம்ஃபர்டபுள் தான் எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் வியர் பண்ணிட்டு போங்க பட் டெஃபினெட்லி நோ டு ஹீல்ஸ் பிகாஸ் அது வந்து உங்களுக்கு பேக் பெயினும் வர வைக்கும் உங்களால் ரொம்ப தூரம் நடக்கவும் முடியாது எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் முடியாது சீக்கிரமே டயர்டாயிரும் ஹீல் பெயின் வந்துடும் அடுத்த 2 நாளைக்கு வந்து உங்களால் பெட்லேருந்து எந்திரிக்கவே முடியாது ஸோ வந்து அவுட்ஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் ஸோ வந்து நிறைய பேர் வந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகிற பழக்கமே இருக்காது தண்ணி குடிக்கிற பழக்கமும் இருக்காது தயவு செய்து கைஸ் எப்பயுமே வந்துட்டு கேரி அ வாட்டர் பாட்டில் வை ஆர் கோயிங் அவுட் சைட் ஆர் ஹெட்டிங் அவுட் சைட் போகிற இடத்துல நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே இருக்காதிங்க போகிற இடத்துல கிடைக்குமோ கிடைக்காதோ ஸோ அதுவும் மைண்டில் இருக்குது உங்களுக்கு புக் ஃபேர் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல தண்ணி இருக்கும் ஆனால் இப்போ காலியாக போயிடுச்சுன்னா அவங்க வந்து ரீஃபில் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் அது ஒரு பிரச்சனை இருக்குது அண்ட் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க அப்படின்னும் சொல்லவும் முடியாது அண்ட் ஹைஜீனிக்காக இருக்குமா அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது இப்போ என்னைய மாதிரி வந்துட்டு
ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டில் போயிட்டு இப்போ நான் இங்கே இருக்கேன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு தண்ணி குடிக்கிறேன்னா அலர்ஜி ஆயிரும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிரும். திரும்ப நான் மாமியார் வீட்டுக்கு வரேன்னா திரும்ப வந்து எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஸோ ஃபீவர் வரும், கோல்டு வரும். ஸோ என்ன மாதிரி வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வந்து கேரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப வந்து மஸ்ட். நாட் ஓன்லி வாட்டர் பேக், சாரி வாட்டர் நாட் ஓன்லி வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டிலோட வந்துட்டு ஏதாவது கேண்டிஸ் சாக்லேட்ஸ் பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி வந்து குட்டி குட்டி ஸ்நாக் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ரொம்ப நேரம் ஒரு 2 hours 3 hours வந்து நீங்கள் உள்ளே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து பசி எடுக்கும். நான் வந்து இது வந்து நான் ரொம்ப சஃபர் பண்ணிட்டேன் அந்த யூஸ்டு புக்ஸ் ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு அந்த டைமில் வந்து போனது போனப்போ, பிகாஸ் பக்கத்தில் யூஸ்டு புக்ஸ் ஃபேக்ட்ரியாக இல்லை 99 Books Cart பக்கத்தில் எந்த ஹோட்டலுமே இல்லை. நான் வந்து போனது சரி லஞ்சுக்கு முன்னாடி வந்து போயிட்டு அங்கே பக்கத்துலேயே லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்து கிளம்பி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே கிளம்பி போயிட்டோம். இங்கே பெங்களூர் டிராஃபிக்னாலே 2 hours ஆகும், அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் அவாட்டு கிளம்பி போயிட்டேன். போனதுக்கப்புறம் தேடுறோம் ஹோட்டல்ஸ் எங்கேயுமே இல்லை. திரும்ப வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு திரும்ப A2B வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து லொக்கேஷனுக்கு வந்து சேர்ந்தோம். அதுவே எனக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுட்டாவது வந்து கிளம்புங்க, இல்லை ஒரு பிஸ்கட் பேக்கெட்டோ ஒரு சாக்லேட்ஸோ வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். அப்போதைக்கு வந்து உங்களோட ஹங்கரை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வந்து நீங்கள் வந்து புக் ஷாப்பிங் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இதுதான். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து அடுத்தது வந்து பேக் பேக் வந்து கேரி பண்ணிக்கோங்க. பேக் பேக் அண்ட் எப்போ வாட்டர் பாட்டில் இந்த ஹேண்ட்பேக்ஸ்லாம் கொண்டு போகாதீங்க. ஹேண்ட்பேக்ஸை விட வந்து உங்களுக்கு பேக் பேக் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஷோல்டரில் டபுள் சைட் போட்டு போகும்போது இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு கம்ஃபர்ட் வந்துட்டு அது வந்து கொடுக்கும். அண்ட் ஹேண்ட்பேக்னா ஒரு சைடே வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ஷோல்டர் பெயின் வரும். ஸோ அதனால் வந்து பேக் பேக் வந்து கேரி பண்ணிக்கோங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஹேண்ட்பேக்ஸ் ஆர் ஸ்லிங் பேக்ஸ். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து ரொம்ப தூரம் வந்து நீங்கள் ஷாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்கிறேன். ஆர் அதர்வைஸ் இட்ஸ் யுவர் சாய்ஸ். அண்ட் ஹேண்ட்பேக்கில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து கேரி பண்ணிக்கோங்க. எதுக்கும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேக் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ புக்ஸ் வந்து கேரி பண்ணுற மாதிரி. நான் தயவுசெய்து வந்து இந்த நீங்கள் வந்து ரொம்ப வந்து அதிகமாக ஷாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா கட்டப்பையோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு பேக்கை வந்து மடித்து உங்கள் பேக் பேக்கில் வந்து வச்சுட்டு போயிருங்க. இஃப் யூ ஆர் கோயிங் இன் கார் ஆர் ஆட்டோ தென் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், பிகாஸ் தூக்கிட்டு வரதுக்கு வந்து நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். பைக்கில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா புக்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பைக்குக்கு முன்னாடி வைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து பேக் பேக் வந்து நம்ம இப்போ போகும்போது நம்ம ஒரு 4 புக்குன்னு சொல்லிட்டு போவோம், அங்கே போய் 14 புக் எடுப்போம், அது வேறு விஷயம். ஸோ அதனால் எதுக்கும் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஒரு பேக் வந்து கேரி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ இதுதான் வந்து நான் ஃபோர்த்தாக வந்து சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். சாய் கைஸ் ரொம்ப வேர்க்குது, ஃபேன் போட முடியல, ஃபேன் போட்டால் உங்களுக்கு வந்து இறைச்சலாக இருக்கும் அதனால தான். ஸோ அடுத்து வந்து 5th point என்னென்னா செகண்ட் ஹேண்ட் புக் ஸ்டால்ஸில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு கண்ணை வந்து வச்சுக்கோங்க. எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒஎம்சி அட்டன் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு புக் எக்ஸிபிஷன் மதுரையில் வந்துட்டு, இப்போ நான் வந்து மதுரையில் தான் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் புக் எக்ஸிபிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது மதுரை தமுக்கத்தில் தான் வந்து வருஷம் வருஷம் நானும் எங்கள் அப்பா வந்து கிளம்பி போயிடுவோம். ஒரு 4 கட்டை போய்த்துக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். ஸோ வந்து நான் எங்கள் புக்ஸ் படிக்கிற ஹேபிட்டும் எங்கள் அப்பா கிட்டேருந்து தான் வந்தது. ஸோ அந்த மாதிரி 4 கட்டை போய்த்துக்கிட்டு கிளம்பிட்டு அப்படியே தூக்க முடியாமல் தூக்கிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். நாங்கள் எப்படி நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டு போயிடுவேன், நான் ஒரு பக்கம் போயிருவேன் இல்லைனா எங்கள் அப்பா ஒரு பக்கம் போயிடுவாங்க, அவருக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, நான் வந்து பார்த்துட்டே வருவேன். எல்லாமே வந்து புது புக்ஸே வந்து படிக்க முடியாது, செகண்ட் ஹேண்ட் புக்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து வச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து யூஸ்டு புக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ காய்ஸ், உங்களுக்கு வந்து யூஸ்டு புக்ஸாக இருந்தாலும் புத்தம் புதுசாக வந்து நிறைய பேர் படிக்காமல் கொண்டு வந்து புக்கு கடையில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சேல் பண்ணுவாங்க. அதுவும் எப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பர் டூப்பர் டீலில் வந்து கிடைக்கும், 80% 90% ஆஃபர்லலாம் கிடைக்கும். நான் இந்த மாதிரி வந்து மதுரையில் வந்து ஒரு 565 மேலே அந்த ரேஞ்ச் உள்ள ஒரு புக்கு நான் வந்து 50 rupees வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி சார்லஸ் டிக்கன்ஸ் அந்த புக்கு நினைக்கிறேன், சார்லஸ் டிக்கன் புக்கு சம்திங் ஏதோ ஒன்று நல்லா இவ்வளோ பெரிய புக்கு, அந்த MRP பார்த்தீங்கன்னா 1000 rupees மேலே, பட் அந்த புக்கு நான் 50 rupees நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, கொஞ்சம் பொறுமை எடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான புக்ஸை வந்து நீங்கள் அந்த ஷாப்பில் இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்டால்ஸில் வந்து நீங்கள் தேடுறீங்கன்னா நல்ல டீல், 30 rupees 40 rupees 50 rupees இவ்வளோ பெரிய புக்ஸ்லாம் வந்து கிடைக்கும். அண்ட் நல்ல நல்ல சூப்பர் இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் செல்லிங் ஆத்தர்ஸ் எழுதின புக்குமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு லக் இருக்குது,
உங்க கண்ணில் படுது, உங்களுக்கு வந்து ஈகிள் ஐ அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தேடி பிடிச்சி எடுத்து நீங்கள் வந்து வாங்கிடலாம். ஸோ எப்பயுமே வந்து புது புக் தான் வாங்கணும்னு இல்லாமல் செகண்ட் ஹேண்ட் புக்ஸ்லேயும் கொஞ்சம் கண் வந்து வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி அ கிரேட் டீல் அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய வந்து பைசா வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட ஃபிஃப்த் பாயிண்ட். ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன புக்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து முன்னாடியே வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. எய்தர் இன் ஃபோன், இப்போலாம் வந்து ஆண்ட்ராய்டு இருக்குது, நோட் பேடில் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஐஃபோன் யூசர்ஸ்னால் அப்படியே வந்து பிளான் பண்ணி எழுதி வச்சுக்கலாம் அப்படி. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. இல்லை என்னை மாதிரி வந்து நீங்கள் அந்த காலத்து 90s கிட்ஸ் அப்படின்னா ஒரு பேப்பர் பேனால் வந்து எழுதிட்டு அப்படியே கொண்டு போயிருங்க. நான்லாம் வந்து அதான் பண்ணுவேன். நான் சில சமயம் வந்து ஃபோனை ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்து பேப்பர் பெனில் எழுதி நான் வாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன், இல்லைனா அதுக்குன்னு ஒரு குட்டி புக் வச்சுருப்பேன். ஸோ என்னென்ன புக்ஸ் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க, இப்போ வந்து ஃபிக்ஷனா, நான் ஃபிக்ஷனா, ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனா, இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து ஸ்டடீஸாக இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தால் ஸ்கூலில் அந்த ஸ்டடீஸ் ரிலேட்டடான சீரீஸ் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஸோ உங்களோட பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான புக்ஸையும் நீங்கள் வந்து எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் இம்பல்சிவ் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து ஒன்று வாங்க போயிருப்போம், ஆனால் அதை வாங்காமல் வேற ஒன்றை வந்து பிக் பண்ணிட்டு வருவோம், அப்படியே எடுத்துக்கிட்டே இருப்போம். கடைசியில் வீட்டுக்கு வந்து தான் நம்மளுக்கு வந்து மைண்டுக்கு அப்போ தான் வந்து ஸ்ட்ரைக்கே ஆகும், என்னடா அது நம்ம வாங்க வேற ஒன்று வாங்க போனால் இன்னொன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அந்த புக்ஸ் இப்போ வாங்கின புக்ஸையும் படிக்காமல் அது பாட்டுக்கு ஒரு மூலையில் கிடக்கும், திரும்ப வந்துட்டு ஆன்லைனில் தான் போய் ஷாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி இன்றைக்கி அந்த புக்கு வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்ததாக செவன்த்தா ஃபர்கெட் போத பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அடுத்ததாக வந்து கிராஸ் செக் த ப்ரைசஸ். ஆமாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ அந்த யூஸ்டு புக்ஸ் ஃபேக்ட்ரி 99 புக்ஸ் கார்ட்லாம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து பாக்ஸஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் நீங்கள் வந்து புக் எக்ஸிபிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போகும்போது நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் வந்து உனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஓகேங்களா. ஸோ சில இது வந்து என்னென்னா கொஞ்சம் புக்ஸ்லாம் வந்து ஓவர் ரேட்டடாக இருக்கும், சில புக்ஸ் வந்து ஹானஸ்ட்டாக வந்து அந்த எம்ஆர்பிக்கு தான் வந்து சேல் பண்ணுவாங்க, சில புக்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ ரெகுலராக வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து அது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ தான் புதுசாக வந்து ஒரு புக் ஃபேர் வந்து போகிறாங்க அப்படின்றக்கப்போ ஒரு ஐடியாவே இல்லாமல் டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, பார்த்தா அது ஆன்லைனில் வந்து ரொம்ப கம்மி ரேட்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு புக் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டு வந்து மேக் பண்ணுறீங்களே, இந்த புக் வந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஆன்லைனில் வந்து அமேசான்லேயோ இல்லை ஏதோ ஒரு இதில் என்ன ப்ரைஸில் வந்து அவங்க வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து செக் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் நிறையா அமௌண்ட் வந்து உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் சொல்கிறேன், நான் எப்பயுமே கிராஸ் செக் பண்ணுவேன். திடீர்னு டவுட் இருந்தாலும் ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் வேறு ஏதாவது புக்கு பார்த்தாலும் உடனே வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் செக் பண்ணிடுங்க, என்ன ப்ரைஸில் வந்துட்டு விற்கிறாங்க, இங்கே கடையில் வந்து என்ன வந்து ப்ரைஸ் விற்கிறாங்க. சில சமயம் நம்ம பார்கெனும் பண்ணிக்கலாம், அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெட்டு கிடைக்காது, உள்ளே போயிட்டோம் அப்படின்னா சில புக் ஃபேர்ஸில் வந்துட்டு உள்ளே வந்து நெட்டே கிடைக்காது. ஸோ அதனால தான் வந்து நான் எப்பயுமே நோட் டவுன் பண்ணிப்பேன். ஸோ இந்த புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நான் நோட் டவுன் வந்து பண்ணி வச்சுப்பேன் முன்னாடியே வந்து இந்த ப்ரைஸில் வந்து ஆன்லைனில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நல்ல டீல்னால் வாங்குவேன், அதர்வைஸ் வந்து நான் வந்துட்டு நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிப்பேன். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் டிப், இப்போ நீங்கள் வந்து இதையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது எட்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க். இப்போ வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க, ஃபேமிலியோடு போகிறீங்கன்னா நீங்கள் என்ன புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, அவங்க அண்ணன்ட்டே, தம்பிட்டோ, தங்கச்சிட்டையோ, அக்காட்டையோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையோ வந்து சொல்லிடுங்க. டே இந்த புக்கை பார்த்தா நீ கண்ணில் பார்த்தேன்னா நீ எடுத்துட்டு வந்துரு, இந்த புக்கை நீ பார்த்தேன்னா நீ இதை வாங்கிடு, நான் உனக்கு அப்புறமாட்டி அமௌண்ட் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துரு, அப்படி நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து நீங்கள் பேசி வச்சிட்டிங்கன்னா அந்த டைம் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். பட் நான் வந்து என் தம்பி கூட போகிறேன், அப்பா கூட போகிறேன்னா நான் சொல்லிடுவேன், எனக்கு இந்த புக்கு வேணும் பார்த்தா வாங்குங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். ஸோ தட் வந்து ஃபர்தராக வந்து நான் வேறு ஒரு புக்கை வந்து நான் தேடிட்டு இருக்கலாம், அவங்க வந்து அந்த புக்கை பார்த்து பார்ப்பாங்க, பார்த்து தேடி அவங்க வாங்கிடுவாங்க, நான் எனக்கான புக்ஸை வந்து நான் இங்கே வந்து வாங்கிடுவேன். ஸோ சீக்கிரம் வந்து இந்த ஸ்பேஸை விட்டுட்டு நம்ம வந்துட்டு வெளியே வரலாம். சாரி, ரொம்ப வேகுது, என்னால் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல. ஸோ ஃபேன் வந்து நான் போட்டுக்கிறேன் பிகாஸ் வந்து இன்னும் 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, என்னால் முடியலை, அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக வந்துட்டு வேர்க்குது, மண்டையும் இப்படி இருக்குது. இப்போதான் எனக்கு வந்து உயிரே வந்த மாதிரி இருக்கு. அடுத்து
ஒன்பதாவது பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ட் ஃபார் வீக் டேஸ் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு நியாயமான ஒரு ஒரு என்ன சொல்றது கோரிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வீக் எண்ட்ஸில் வந்துட்டு போகிறத விட வீக் டேஸில் வந்து போங்க. பிகாஸ் வீக்கெண்ட்ஸில் வந்து கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க, ரொம்பவே வந்து ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்காக ரொம்ப பிஸியாக இருக்கும் புக் ஃபேர்ஸ் அப்படின்றக்கப்போ. ஒரு ஆட்டோ கிடைக்காது, ஒரு கேபு கிடைக்காது, ரொம்ப இரிட்டேஷன் ஆஃப் இந்தியாவாக வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு மேக்ஸிமம் வந்து வீக் டேஸில் வந்துட்டு போகிற மாதிரி நீங்கள் பாருங்கள். லீவ் போட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் புக் ஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம்மரில் தான் வந்து, சம்மர் ஹாலிடேஸில் தான் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் வந்து வீக் டேஸாக வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து முடியல அப்படின்னா நீங்கள் வந்து வீக் டேஸ் வீக் எண்டில் வந்துட்டு போங்க. ஆர் அதர்வைஸ் வந்து எப்பயுமே உங்கள் டேட்டில் வந்து ப்ரிஃபரன்ஸில் வந்து வீக் டேஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு கூட்டம் அவ்வளோவா இருக்காது, அண்ட் அந்த கேபு ஆட்டோ இதிலெலாம் நம்ம போகிறதுக்கு வரதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதுதான் வந்து நைன்த் பாயிண்ட். அண்ட் டென்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைரேட்டட் காப்பீஸ். பி கேர்ஃபுல் ஆஃப் பைரேட்டட் காப்பீஸ். நீங்கள் வந்து ஒரு புக் ஃபேருக்கு போகிறீங்க அப்படின்னாலும் இது ஒரு பிரச்சனையாக வந்துட்டு வரும். நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம வந்து புக் வாங்குகிறோம், அது வந்து ஒரிஜினல் காப்பியாக இருக்கணும். நம்ம பைரேட்டட் காப்பீஸ் வந்து இப்போ ரோட்டில் வந்து ஒரு 50 ருபீஸ்க்கு, இங்கே மைசூர்லலாம் மைசூர் பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா சில ஸ்ட்ரீட்ஸில் வந்து ரோட்லேயே வந்து புக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி, 1000 ருபீஸ் புக்கெல்லாம் வெறும் 40 ருபீஸ் 50 ருபீக்கு வந்து வச்சுட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஐ நம்மளுக்கு வந்து சீப்பாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். பட் அது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது, பைரேட்டட் காப்பீஸாக தான் இருக்கும். நீங்கள் 40 ருபீஸ் கொடுத்த ஒரு பைரேட்டட் காப்பி ஜஸ்ட் படித்து வைக்கணும் அப்படின்னா ஓகே. பட் நீங்கள் வந்து ஒரு 400-500 நீங்கள் பே பண்ணிவிட்டு ஒரு பைரேட்டட் புக் வாங்குறதுக்கு நீங்கள் வாங்காமலே இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து அது பைரேட்டடாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. பைரேட்டட் காப்பீஸ்னால் எப்படின்னா, ஆத்தர் எழுதுனது வந்து ஒரிஜினல் புக்குங்கிறது வேறு, பைரேட்டட்னா அதை அப்படியே வந்து ஜெராக்ஸ் எடுத்து வேற ஒரு பப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் போட்டு அதை வந்து அப்படியே வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸ்க்கு வந்து சேல் பண்ணுவாங்க. சில பேர் இன்னும் வந்து நிறையா ஃப்ராட் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பைரேட்டட் காப்பீஸ். நான் இதை பற்றி நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் அந்த 10 பாயிண்ட்ஸ். ஸோ 10 பாயிண்ட்ஸ் சொல்லிவிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். அண்ட் வேறு ஏதாவது வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெப் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வந்து ஐடியாஸ் இருக்குது, இல்லை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவீங்க ஒரு புக் ஃபேர் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் வந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்மளோட ரீட் வித் ராஷ்மி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிறட்டும். ஸோ டாடா, டேக் கேர், பாய், ஸ்டே பாசிட்டிவ், டாடா.